இன்று சாதனைகள் பல செய்து சரித்திரங்கள் பல படைத்துக் கொண்டிருக்கும் என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் கிங் மேக்கரின் மற்றும் ஒரு மைல்கல் தான் இப்ப பிருந்தாவனம் அப்படிங்கிற சைட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த கம்பெனி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனி மக்கள் சேவையில 15 வருஷம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கோம். இந்த 15 வருஷத்துல ஒரு 30,000 வாடிக்கையாளர் வச்சு 94,000 பிளாட் வச்சிருக்கோம். ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்க கம்பெனி தான் இந்த கிங் மேக்கர். இப்ப நம்ம இந்த பிருந்தாவன சைட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது. இப்ப சைட்டுக்கு நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் போரூர்ல இருந்து சைட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா 55 கிலோமீட்டர் ஆகுது இந்த போரூர்ல இருந்து சைட்டுக்கு. இப்ப நம்ம பூந்தமல்லிக்கு வந்துடுறோம். பூந்தமல்லியில இருந்து சைட்டு கணக்கு பண்ணா 45 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அப்படி போற வழியில பாத்தீங்கன்னா டோல்கட் வருது. டோல்கட்ல இருந்து சைட்டுக்கு 25 கிலோமீட்டர். சுங்கார் சத்திரம் வந்துடுறோம். சுங்கார் சத்திரத்துல இருந்து சைட்டுக்கு 15 கிலோமீட்டர். இந்த 15 கிலோமீட்டர் நல்ல பெரிய ஃபோர் ட்ராக் ரோட்ல போறோம். இந்த போற ரோட்ல தான் அதான் மதுரா மங்கலம் வருது. இந்த மதுரா மங்கலத்துல இருந்து ரைட்ல கிராமத்துக்குள்ள போறோம். ரெண்டு பக்கத்தும் பசுமையா இருக்கும். ரோடு எக்ஸலண்டா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போற சைட்டு இயற்கையான முறையில விவசாயம் தான் பண்ண போறோம். அந்த விவசாய பண்ணைக்கு போறதுக்கு கிராம சூழ்நிலையில கிராமத்துக்குள்ள பூந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனா இந்த இயற்கையான சூழ்நிலை உள்ள அந்த பிருந்தாவனம் பண்ணை வந்துடும். இப்ப நீங்க அந்த சைட்டை தான் பார்க்க போறீங்க. சைட்ல வந்து இயற்கையான முறையில் விவசாயம் பண்ண பண்றோம். இந்த இடத்துல வந்து ஒரு 90 ஏக்கர் சைட்ட வாங்கி நாங்க டெவலப் பண்ணிருக்கோம். எப்படி வச்சிருக்கோம்னா இயற்கையான முறையில் விவசாய பண்ண எப்படினா கால் கால் ஏக்கரா பிரிக்கிறோம். இந்த கால் ஏக்கர் வந்து இன்னைக்கு சொத்து யார் வேணும் வாங்கலாம். வாங்கக்கூடிய சொத்து பாதுகாப்பா இருக்கா பராமரிப்பு இருக்கா இது ரெண்டும் முக்கியம். முக்கியம் இந்த ரெண்டும் எப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா வாங்கக்கூடிய கால் ஏக்கர் 4 புறம் முதல்ல பென்சிங் போடுறோம். ஒரு 36 கல் இந்த சைட்டை சுத்தி பென்சிங் போடுறோம். பாதுகாப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை சுத்தி ஒரு ஆடு மாடு கூட உள்ள போயிட்டு வராத அளவுக்கு கம்பி வேலி போட்டுறோம்.
சைட் சேஃப் ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஒரு கேட் போறோம், ஒரு ஆள் மட்டும் உள்ள போயிட்டு வர அளவுக்கு ஒரு கேட்டை போட்டுறோம். மொத்த சைட்டுமே கிளியர் ப்ராப்பரா பாத்துக்கிறதுக்கு ஒரு சிசிடி கேமரா போட்டோம் ரோட்ல. அப்ப எல்லா வசதியும் நாங்க பண்ணி கொடுத்துறோம். ஒரு என்ஆர்ஐ கிளைண்ட் அயல்நாட்டுல இருந்து இடம் வாங்குறார், நம்ம சொத்து பாதுகாப்பா இருக்கும்னா அவருடைய செல்லுல பாத்துக்கலாம். சோ பாதுகாப்பா தான் இருக்கு. இந்த விவசாய பண்ணை வாங்குறோம்னா முதல்ல இந்த மண்ணினுடைய தன்மை என்ன, இதுல என்ன போட்டா விளையும் அப்படிங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன போட்டாலும் விளையக்கூடிய இடமா தான் நாங்க ப்ராப்பரா அந்த இடத்த பார்த்து தான் வாங்கியிருக்கோம். ஓகே, அப்ப மண்ணு நல்ல மண்ணு. தண்ணி நல்ல தண்ணி கிடைக்குதா, தண்ணி 150 அடியில பிரமிப்பா இருக்கு. நாங்க என்ன பண்ணிருக்கோம், அந்த ரோடு ஃபுல்லா பைப் பறிச்சு வச்சிருக்கோம், காமனா வச்சிருக்கோம். ஒருவேளை நீங்க இண்டிவிஜுவலா வாங்குறவங்களுக்கு தனியா போர் வேணும்னா இண்டிவிஜுவலா போட்டுக்கலாம். சோ வாட்டர் சர்வீஸ் நாங்க ப்ராப்பரா 3 வருஷத்துக்கு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இபி, கண்டிப்பா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இபியை நாங்கள் காமனாக கொடுத்து வச்சுருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் போட்டு வச்சுருக்கோம். இண்டிவிஜுவலாக வேணும்னா நீங்கள் நாளைக்கு அதை தனியாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த ரோடு மழை காலத்துலேயும் இந்த சைட்டுக்குள்ள போக முடியுமா அப்படிங்கிறதுக்கு அழகா ரோடு பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டு பக்கத்துல நாங்க ரோடு போட்டு அந்த பெல்ட் கட்டி வச்சிருக்கோம், அத கூட காங்கிரீட்ல பண்ணி வச்சிருக்கோம். அந்த காங்கிரீட்டுக்கு பக்கத்துல என்ன பண்ணிருக்கோம், அவனி பிளான்டேஷனுக்காக மரம் ஃபுல்லா சைட் ஃபுல்லா மரம் வைக்கணும்னு அதையும் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 40 வகையான மரம், தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, நெல்லிக்காய், கொய்யா, எலுமிச்ச மரம், இப்படி 40 வகையான மரம் அந்த ஒரு 1/4 ஏக்கருக்குள்ள வைக்கிறோம் ஃபுல்லா. இப்ப இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கு ட்ரிப்ளிகேஷன் போட்டோம், சொட்டு நீர் பாசனம். ஒரு இடத்துல மோட்டர் போட்டா இது மொத்த சைட்டும் வந்து தண்ணி பாயிற மாதிரி. ஏன்னா 3 வருஷம் நான் அதை வளர்த்து தரணும், பராமரிச்சு தரணும். இந்த 3 வருஷம் வாங்கக்கூடிய கிளைண்ட் எந்த எக்ஸ்பென்ஸும் எனக்கு கொடுக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டா ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு உண்டான கேப் 20 அடி இருக்கும். அந்த 20 அடியில ஊடு பயிர் பண்றோம். ஊடு பயிர்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், காய்கறி, அதாவது தக்காளி, பச்சை மிளகாய், இப்படி அதுல போட்டு அதுல வரக்கூடிய ஈல்டு எடுத்து தான் நாங்க அந்த பராமரிப்பு செலவு இதுல எடுத்துக்கிறோம். கிளைண்ட்டுக்கு வந்து திருப்தி, ஓகே நம்ம சைட் உங்க கண்டிப்பா நல்லா பண்ணி தருவாங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த இடத்துல நாங்க கொடுத்துறோம். அதனால வாங்கினவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு. நாங்க இந்த பயிர் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா, ஊடு பயிருக்கு ஸ்பிரிங்லர் சிஸ்டம் போட்டுறோம், வாட்டர் ரொட்டேட் பண்ற அடிக்கிற மாதிரி.
பயிருக்கு தண்ணி ப்ராப்பரா போயிடும். மரத்துக்கு சொட்டு நீர் பாசனம் போடுறோம். சைட் மொத்தத்தியும் நீங்க வாங்க வாங்குனதுக்கு அப்புறம் நான் பண்ணி தரேன்னு சொல்ல இது அத்தனை செஞ்சு வச்சிட்டு தான் உங்களை சைட் கூட்டி போய் காமிக்கிறோம். விவசாயம் 100% ஆர்கானிக் விவசாயம் தான். எந்த விதமான ரசாயனமும் கலக்காம விவசாயம் பண்றோம். ஏன்னா வரக்கூடிய சமுதாயம் நஞ்ச சாப்பிட்டு இருக்கு. 6 மாசத்துல விளையக்கூடிய பயிரை 3 மாசத்துல விளைய வச்சு சாப்பிட்டு இருக்கு. இந்த காலத்துல நம்ம ஆர்கானிக் விவசாயம் பண்றான்னு சொல்றோம். யாருடைய வழியில் இதை பின்பற்றோம்னா, ஐயா நம்மாழ்வாருடைய வழியில தான் இந்த விவசாயமே பண்றோம். ஐயா நம்மாழ்வார் சொல்ற மாதிரி மழுங்கடிக்கப்பட்ட மரபு வழி வேளாண்மையை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மண்வெட்டி தேவை. அந்த மண்வெட்டி தான் இந்த கிங் மேக்கர். வாங்க நல்லபடியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்கு, 100,000 பேரை விவசாயம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 1200 விவசாயிகளா உருவாக்கியிருக்கேன்னு ஒரு பெருமையோட சொல்றேன். சோ நீங்களும் வாங்க, இணைந்து செயல்படுவோம். வாருங்கள் வடம் பிடிப்போம். வருங்காலத்தில் இந்த கிங் மேக்கருடைய சரித்திரத்தில் இடம் பிடிப்போம். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு சொல்லி நீ இணைந்து செயல்படுவோம். நன்றி.